நேற்று பார்த்த பொழுது தெய்வ சித்தாந்தத்தில் சம்புபட்சம் அணுபட்சம் என்று ரெண்டு பார்த்தோம் இது இப்ப ஆரம்ப நிலையில் இருக்கின்ற மாணவர்களா இருக்கிற சில பேர் இங்க இருப்பீங்க அவளுக்கு இது கொஞ்சம் புரிவது கஷ்டம் இருந்தாலும் படிக்க படிக்க நமக்கு புரியும் புரியாது புரியாதுன்னே ஒதுக்கி விட்டா கடைசியில் அப்படியே போயிட்டு வழிதான் புரிந்து கொண்டிருக்கலாம் முயன்று கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து புரிஞ்சுக்கலாம் படித்து மறந்து போச்சால் சரியா புரியலன்னு சொன்னா தப்பு கிடையாது மீண்டும் மீண்டும் அதை படித்து புரிந்து கொள்வதிலே தவறு இல்லை சரி பெரியவெல்லாம் அவங்களே கூட அப்படித்தானே படிச்சிருக்காங்க ஏதோ சில பேருக்குத்தான் ஞானம் உடனே வந்து அவங்க தெரிந்து கொண்டார் நாமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறவங்க தான் நம்மளும் சிற்றறிவு நாமே ஒத்துக்கிறோம் அதனால இப்ப நாம என்ன சொல்லியிருக்கிறோம் தத்துவங்களை சொல்லியிருக்கிறோம் பெருமானை பற்றி சொல்ற பொழுது நேற்று சொன்னது சம்புபட்சம் அனுபட்சம் என்று பெருமான் ஐந்தொழில் செய்கிறான் என்று பார்த்தோம் இப்ப நம்ம என்ன செய்வோம் கடவுள் உயிர்கள் உலகம்ன்ற பொழுது இந்த உயிர்களுக்காகத்தான் பெருமான் உலகத்தை படைக்கிறான் உயிர்களுக்காகத்தான் ஐந்தொழில் செய்கிறான் இது முதலாவது இறைவனுக்கும் உயிர்களுக்கு என்ன தொடர்பு என்றால் அத்வைத தொடர்பு ஒன்றாய் வேராய் இருந்து செய்கிறார் என்று இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் அத்வைத தொடர்பு கலப்பு ஒன்றாய் வேராய் இருந்து செய்கிறார் எது ஐந்தொழில் செய்கிறார் மாயா காரியங்கள் மூலமாக செய்தால் அது மறைத்தல் நேராக செய்தால் அது அருளல் என்று ஐந்தொழில் சொல்றோம் இந்த ஐந்தொழில் செய்வது செய்கிறான்னு சொல்லிட்டு தத்துவங்களா சொல்லுகிற பொழுது முப்பத்தாறு தத்துவங்கள் நாம சொல்றோம் சிவ ஐந்து வித்யா வித்யாசத்துவம் ஏழு ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு இதனுடைய விளக்கத்தை பின்னால பார்க்கலாம் இப்ப பொதுவா சிவ தத்துவம் ஐந்து வித்யாசத்துவம் ஏழு ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு முப்பத்தாறு தத்துவம் இந்த முப்பத்தாறு தத்துவத்துல முதல்ல சொல்றது ஐந்து சிவ சிவசத்துவம் ஐந்து அடுத்ததா இப்ப நம்ம சொல்ல போறோம் சிவ தத்துவம் ஐந்து ஐந்து தத்துவ தத்துவம் என்றால் கருவின் அர்த்தம் பெருமான் நமக்கு தருகின்ற கருவிகள் என்று அர்த்தம் அதுல சிவ தத்துவம் என்றால் பெருமான் முதல்ல படைக்கிற பொழுது நாதத்தை படைத்தான் ஒலியை படைத்தான் சொல்றோம் நாதம்னு வரும் சிவ நாதம் என்று வரும் அப்புறம் விந்து என்று ஒரு வரும் நாதம் பிந்து இந்த நாதம் விந்து என்பதுதான் சிவம் சக்தி சிவம் அது நாதம் சிவம்னு சொல்லலாம் நாதம்னு சொல்லலாம் சக்தின்னு சொல்லலாம் விந்துன்னு சொல்லலாம் அங்க நான்கு வகையா இருக்கு அதை நான் நேற்று சொன்னேன் அருவத் திருமேனின்னு இது லயம் அல்லது அருவத் திருமேனி பெருமான் சொல்லுகின்ற மூன்று வகை திருமேணிகளை சிவம் சக்தி நாதம் இந்த அறிவத் திருமேனி என்று நாம் சொல்லிருக்கோம் அந்த சிவம்ன்றது எது என்றால் ஞான வடிவம் ஞானம் வைத்துக் கொள்ளுது சக்தி என்றால் கிரியா வடிவம் இச்சை என்பது பொதுவா இருக்கும் அறிவு இச்சை செயல் மூணு வேண்டும் அறிவு என்பது ஞானம் இச்சை என்பது விருப்பம் கிரிய என்றால் செயல் ஒன்றை அறிவதற்கும் ஒன்றை செய்வதற்கும் இச்சை வேண்டும் அடிப்படை இச்சை வேண்டும் எனவே பெருமான் விரும்புகிறான் யாருக்கு உயிர்களுக்காக விரும்புகிறான் அது இச்சை பொதுவா இருக்கு அது செயலையும் அடங்கியிருக்கிறது ஞானத்திலும் அடங்கியிருக்கு எனவே சிவம் என்றால் ஞானம் சக்தி என்றால் கிரியை அதை நாதம்னு சொல்லலாம் வெந்துன்னு சொல்லலாம் இது ஒரு வகை இதற்கடுத்து சதாசிவம் என்ற ஒரு நிலை சதாசிவம் என்ற நிலை எப்படி என்றால் ஞானம் கிரியை இரண்டும் சமமாக இருப்பது ஞானம் கிரியை என்றும் சமமாக இருப்பது சதாசிவம் அடுத்து மகேஸ்வரம் மகேஸ்வரம் என்பதுல கிரியை அதிகமாக இருக்கும் ஞானம் குறைவாக இருக்கும் அது மகேஸ்வரம் அடுத்து வித்யேஸ்வரம் அது வித்யேஸ்வரம் சொல்றது வழக்கம் இல்லை சுத்த வித்தைன்னு சொல்லுவாங்க சுத்த வித்தையிலே வைத்துக் கொள்ளுங்க சுத்த வித்தையில ஞானம் அதிகமாக இருக்கும் கெரியை குறைவா இருக்கும் இந்த ஐந்து நிலைதான் சிவ தத்துவம் ஞானமே ஞானமாக இருப்பது சிவம் செயலாக இருப்பது சக்தி ஞானமும் கிரியுமாக இருந்தால் அது சதாசிவம் கெரியை மேலிட்டு ஞானம் தாழ்ந்திருந்தால் அது மகேஸ்வரம் ஞானம் மிகுந்து கிரியை குறைந்திருந்தால் அது சுத்த வித்தை இந்த ஐந்து இருக்கு இல்லையா இந்த ஐந்தும் நேரடியாக பெருமானுடைய தொடர்பு சிவ தத்துவத்தை நேரடியாக பெருமான் செயற்படுத்துகிறான் இந்த சிவதத்துவத்துல நமக்கு உதவுது எது என்றால் வாக்கு ஐந்து தத்துவம் இருக்கு இல்லையா அதில் வாக்கு நமக்கு பயன்படுகிறது இந்த ஆன்மாக்களுக்கு பயன்படுது எனவே சுத்த அது சிவ தத்துவம் என்பது சுத்தமாகை அப்புறம் வித்யா தத்துவமும் ஆன்ம தத்துவம் இருக்குது வித்யா தத்துவம் ஏழு என்பது அசுத்தமாயை ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு அது பிரகிருதிமாயை அப்ப சுத்தமாயை ஒன்று அசுத்தமாயை ஒன்று பிரகிருதி வாயு மூன்று வகையா மும்மாய் மூன்று வகை மாய மாய மூன்று வகையா பிரிந்திருக்கு அப்படி சொல்றோம் அப்போ சிவதத்துவம் என்கிற சுத்தமாயின் பெருமா நேரடியாக தொடர்பு கொடுறாள் இல்லையா இப்படி பெருமாள் நேரடியாகவும் தொடர்பு கொள்வான் புண்ணியம் பெற்ற ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா புண்ணியம் பெற்ற ஆன்மாக்களுக்கு பதவி ஆசை கொஞ்சம் இருக்கும் அதிகார மல வாசனை என்றாகும் முற்றும் மலம் நீங்காமல் புண்ணியம் செய்திருந்தாலும் அதிகாரம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அல்லவா அவர்களை தேர்ந்தெடுக்கிறான் பெருமான் அந்த ஆன்மாக்களை தேர்ந்தெடுத்து நீ படைக்க வேண்டும் என்று அயனுக்கு ஒரு விதிக்கிறான் நீ காக்க வேண்டும் என்று திருமாலுக்கு சொல்லுகிறான் நீ ஏக சங்காரம் எல்லாம் பெரிய சங்காரம் அல்ல ஏக சங்காரம் செய் என்று அழித்தலுக்கு உறுதுணை கொடுக்கிறான் அப்போ அயன் திருமால் ருத்ரன் போன்றவர்கள் எல்லாம் ருத்ர பை இந்திரன் மற்ற தேவர்கள் முக்கியமானவரும் இவர்களெல்லாம் நம்மை போல மக்களாக பிறந்து புண்ணியத்தினாலே தேவருக்காக போகிறாங்க நன்னூல் இலக்கணத்துல மக்கள் தேவர் நரகர் உயர்தனின்னு வரும் தொல்காப்பியத்துல உய்தனை என்பது மக்கள் சுட்டேன்னு மக்களை சொல்லிட்டு போயிட்டார் அவர் அவர் தேவரை பற்றி எல்லாம் சொல்லறது வயதனை என்பதால் மக்கள் சுட்டேன்ட்டு போயிட்டார் நன்னுலார் என்ன பண்ணார் மக்கள் தேவர் நரகன்றார் அதெல்லாம் உயர்தனைன்றார் அதுக்கு உரை எழுதுகின்ற உரையாசிரியர் என்ன சொல்றாங்க புண்ணியத்தினாலே உயர்ந்தவர்கள் தேவர்கள் முதல்ல தேவர்களை சொல்லிட்டு அப்புறம் மானிடர்களை சொல்லி இருக்கணும் மனிதர்களை சொல்லி இருக்கணும் அப்புறம் நரகரை சொல்லி இருக்கும் ஏன்னா அவர்கள் பாவம் செய்தோம் புண்ணியம் செய்த தேவர்களை முதல்ல சொல்லி புண்ணியம் பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்களே அவங்க மனிதர்கள் அவங்களை ரெண்டாவது சொல்லி பாவம் செய்தவர்கள் நரகத்தில் இருக்கிறாங்களே நரகன்னு சொல்லணும் இல்லையா நரகலோகத்தில் இருக்காங்களா அல்லவா என்று அப்படி சொல்லணுமே அப்படி சொல்லாமையே மனிதர் தேவர் நரகன் சொன்னார் என்று உரையாசிரியர் கேள்வி கேட்டுட்டு என்ன சொல்றாங்க தேவர் நரகர் ஏற யாரும் கிடையாது முன் ஜென்மத்திலே மக்களாக பிறந்தவர்கள் மானிடராக பிறந்து புண்ணியம் செய்தால் தேவரா போகலாம் மாநராக இருந்து பாவம் செய்தால் நரகரா போகலாம் எனவே எல்லாவற்றுக்கும் அடிப்படை தான் அதனால இறைவன் என்ன செய்கிறான் இந்த மாண்டர்களுக்குத்தான் நல்லா உதவ வேண்டும் என்று செய்கிறான் என்று பார்க்கும் ஆனால் தத்துவங்கள் எல்லாம் கருவிகள் அந்த சிவ தத்துவம் இருக்கு இல்லையா அதில் மக்களாக பிறந்து புண்ணியம் செய்தவர்கள் போறாங்க இல்லையா அவர்களை கூப்பிட்டு என்ன செய்யறான் உங்களுடைய திருவடிக்கு சேர்த்துக் கொள்ளுகின்ற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் புண்ணியம் இல்லை ஆனால் அதிகாரம் செய்யலாம் படைக்கலாம் காக்கலாம் அந்த மாதிரி ஒரு தகுதி உங்களுக்கு இருப்பதாலே நீங்கள் அப்படி செய்யுங்கள் என்று ஏவுகிறான் அப்ப என்ன ஆகிறது பெருமான் தொழில் செய்கிற பொழுது படைத்தல் காத்தல் அடித்தல் செய்கிறாரே தொழில் செய்கிற பொழுது தானேவும் செய்வான் பிறரை ஏவியும் செய்வான் மற்றவர் மூலமாகவும் செய்வான் கருத்தா கருத்தா என்ற சொல் செய்பவனை குறிக்கும் செய்பவனை குறிக்கிற போது என்ன சொல்றாங்க தானே செய்தால் அது இயற்றுதல் கருத்தா தான் ஏவி மற்றவனை செய்ய சொன்னார் தன்னுடைய தன்னுடைய தான் தன்னுடைய வேலையை ஏவி மற்றவனை செய்ய சொன்னால் அது ஏவுதற் கருத்தா இப்ப முதலமைச்சர் இருக்கிறார் முதலமைச்சரே சில பணிகளை செய்கிறார் அது ஏற்றுதல் கருத்தா மற்ற அமைச்சர்களை சொல்லி இதெல்லாம் நீங்க செய்யுங்க என்று சொல்லி மற்ற அமைச்சர்களை ஏவுகிறார் அது ஏவுவதற்கருத்தா அமைச்சர்கள் என்ன செய்தாலும் கூட அது யார் செய்வதாக அர்த்தம் முதலமைச்சர் செய்தா அர்த்தம் ஏதாவது ஒரு அமைச்சர் தவறு செய்தா முதலமைச்சராக சொல்றாங்க எனவே முதலமைச்சர் தான் அதற்கெல்லாம் அடிப்படை என்று நாம் சொல்றேன் இல்லையா அதுபோல் படைப்பது அயன் காப்பது திருமால் அழிப்பது ருத்ரன் என்றாலும் கூட பெருமாளுடைய அதிகாரத்தை பெற்றுத்தான் அவர்கள் செய்கிறார்கள் எனவே அவர்களெல்லாம் அதிகாரமூர்த்திகள் கடவுளர் அவன் ஏவுகின்றதுனாலே செய்கிறார்கள் என்று அதனால நாம் என்ன சொல்றோம் தானே செய்தால் அது ஏற்றுதல் கருத்தா பிறரை கொண்டு செய்வித்தால் அது ஏவுதல் கருத்தா இங்க என்ன சொல்றாங்க சம்புபட்சம் என்றால் தானே செய்வது பெருமான் தானே ஐந்து தொழில் செய்கிறான் படைத்தல் காத்தல் அடித்தல் எல்லாம் செய்கிறான் இது போல் உயிரிலை ஏவுகிறான்னு வச்சுங்க உயிரிலை ஏவுகிற பொழுது அது ஏவுதற்கருத்தா அது அனுபட்சம் எனவே இங்க சொல்ற படைத்தல் காத்தல் அடித்தல் தொழில் இருக்கு இல்லையா இதுல இந்த மூன்று தொழிலை சொல்ற பொழுது அணுபட்சமாகவும் சொல்லலாம் சம்புபட்சமாகவும் சொல்லலாம் பெருமான் தானாக ஐந்தொழில் செய்தால் அது சம்புபட்சம் புண்ணியம் பெற்ற ஆன்மாக்கள் மூலமாக செய்தால் அணுபட்சம் அதனால் மகேஸ்வரன் நேற்று சொன்னேன் படைத்தல் என்பது அயன் காத்தல் என்பது மால் அழித்தல் உருத்திரன் மகேஸ்வரன் என்றால் மறைத்தல் சதாசிவன் என்றால் அருளர் இந்த ஐந்தோடு போச்சு இது அதிகாரம் கொடுத்து செய்யப்படுவது அதிகாரம் கொடுத்து செய்யப்படுகிற பொழுது அந்த பேரின்ப வீடு பேறு தருதல் முத்தி தருதல் என்பதெல்லாம் பெருமான் தான் அங்க உயிர்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா உயிர்கள் தான் அங்க வீடு பேற்றுக்கு போகணும் வீடு பேற்றுக்கு போக முடியாமல் இருக்கின்ற அதிகாரம் பெற்றிருக்கின்ற இவைகள் எல்லாம் ஓரளவு மறைக்கும் ஓரளவு அருளும் அதனால என்ன செய்தார்கள் மகேஸ்வரை சொல்லுகிற பொழுது மந்திர மகேஸ்வரன் சொன்னாங்க இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் சொல்ற அயன் திருமால்லாம் இருக்காங்க அவங்கலாம் பொருள் உலகம் பொருள் உலகத்தை படைக்கிறார்கள் காக்கிறார்கள் அழிக்கிறார்கள் மகேஸ்வரம் என்று சொன்னால் அவர் சொல் உலகத்தை காக்கிறார்கள் சொல்லுக்கு அதிபதியாக அவர்கள் இருக்கிறார்கள் அழிக்கிற பொழுது எல்லாவற்றையும் சேர்த்து அழிக்க போறாங்க எனவே சொல் உலகத்திற்கு அவர்கள் காவலாளிகள் சொல் உலகம் என்றும் பொருள் உலகம் ரெண்டு இருக்கு இல்லையா எனவே பொருள் உலகம் என்பது இந்த மூவராலே படைத்து காத்து அழிக்கப்படுகிறது சொல் உலகம் என்றால் மகேஸ்வரனாலே அது காப்பாற்றப்படுகிறது மறைத்தல் சொல் உலகம் அதை மந்திர மகேஸ்வரர் என்று சொல்வாங்க அது அப்புறம் சராசிவர் என்றால் சராசிவர் நிலைக்கு போகின்றவர்கள் அந்த உயிர்கள் எல்லாம் ஓரளவு மற்ற உயிர்களுக்கெல்லாம் இன்பம் தருகின்ற அருளை செய்வது எனவே அது அனுசராசிவம் என்று உயிர்களே சதாசிர போகும் என்று அப்ப இரண்டு வகையாக இறைவனே செய்தால் அது சம்புபட்சம் இறைவன் உயிர்களை ஏவி செய்தால் அணுபட்சம் என்று இரண்டு வகையா சொல்றாங்க இதுதான் அடிப்படை இதில் இன்னும் கருத்துக்களும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கிறது அது இப்போ வேண்டாம் இறைவனே செய்கின்றான் இறைவன் தகுதி வாய்ந்த உயிர்களை வைத்தும் செய்கிறார் உயிர்களை வைத்து செய்கிற ஆன்மாக்களை வைத்து செய்கின்ற பொழுது அது அணுபட்சம் தானே செய்தால் அது சம்புபட்சம் அது வரை வைத்துக் கொள்ளது சம்பு என்பதாலே அது பெருமான் எனவே அது சம்புபட்சம் அணு என்றால் உயிர் எனவே அணுபட்சம் அதை மட்டும் இப்ப வைத்துக் கொள்ளு இதுல ஒரே ஒரு செய்தியும் இங்க சொல்லிடுறேன் அருளல் என்பது எப்படி இன்பம் பேரின்பம் சிற்றின்பம் பேரின்பம் சொல்றோமோ அதுபோல் அருள் என்பது உலகியலை அருளுதல் அதை கூட செய்யலாம் அது சதாசிவரும் செய்யலாம் உலகியல் இருக்கிறதெல்லாம் ஆனால் உயிரை நீக்கி வீடு பேரில் இருக்கிற மீண்டும் பிறவமை என்பதை பெருமான் மட்டும்தான் செய்ய முடியும் வேற யாரும் செய்ய முடியாது என்று சைவ சித்தாந்த கொள்கை வீடு பேறு தருவது என்பது சிவனலால் முத்தியில் சேர்த்துவார் இல்லை சிவனல்லாமல் முத்தியிலே சேர்க்கின்றவர்கள் கிடையாது எனவே அவன் ஒருவன் தான் அந்த செயலை செய்கிறான் என்பது நம்முடைய நம்முடைய சைவ கொள்கைகள் மற்ற மதங்களுக்கு மற்ற கொள்கைகள் இருக்கலாம் நாம் சொல்லுகிற பொழுது படைத்தல் காத்தல் எல்லாம் உயிரை கூட தகு தகுந்த உயிரலை கூட வைத்து செய்ய செய்ய சொல்கிறான் அதனால் அதற்கெல்லாம் அந்த அதிகார மலம் நீங்கும் நீங்கிய பின்னால் வீடு வேறு அடையலாம் அவன் வீடு வேறு தருவது என்பது மட்டும் பெருமான் தான் தருகிறான் என்று இந்த ஐந்து தொழிலை பற்றி உள்ள கருத்து உண்டு அதனால் ஐந்து தொழிலை செய்யலாம் அனுபட்சமாம் செய்யலாம் என்று அதாவது திருமுறைகள் நீங்க பார்த்தீங்கன்னா அயனாகி படைப்பான் அரியாகி காப்பான் என்று வரும் அவனே அயனாக அவன் அரியாக அவனே திருமாலாக என்றால் அது சம்புபட்சம் அது இல்லாமல் அனுபட்சம் என்று சொன்னால் மூவரும் அறிகளில் யாவர் மற்றறிவார்னு பாருவார் இல்லையா யாருக்கும் தெரியாதவன் என்று அடிமடை தேடினார்கள் அதெல்லாம் அனுபட்சம் அனுபட்சமா இருக்கின்ற பிரம்மன் திருமால் எல்லாம் தேடுவார்கள் சம்புபட்சமாக பிரம்மனாக அயராக திருமாலாக இருந்தால் அது சிவன் இருந்து கொண்டு படைப்பதும் காப்பதும் செய்வார் என்று திருமுறைகளையும் கூட அப்படி இதே கருத்தை திருமுறைகள்ல விரிவாக பல இடங்கள்ல அவங்க பாடியிருக்கிறாங்க என்று பார்க்கிறோம் அதனால் சைவ சித்தாந்த கருத்துப்படி பெருமான் தன்னைப் போலவே ஆன்மாக்களை ஆக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ட்ரெயின் பண்றா படைத்தல் காத்தல் அடித்தற்கெல்லாம் ஒரு பயிற்சி கொடுக்கிறார் பயிற்சி கொடுத்து அந்த மலத்தை நீக்குகிறான் இந்த குழந்தைங்களுக்கு சைக்கிள் ஓட்ட வேண்டும் நாம சைக்கிளோ ஸ்கூட்டரோட வச்சுக்கலாம் இப்போ புதுசா வாங்காந்துருப்போம் தான் ஓட்ட வேணும் ஓட்டும் என்ன பண்ண கொஞ்ச நாள் இவ சுத்தி வாங்கணும் என்று கொஞ்சம் தூரம் போயிட்டு வா என்று நாங்கள் சொல்றோம் இல்லையா அப்புறம் அது திருப்தியா போயிடும் அதே போல இது போன்ற படைத்தல் காத்தல் அடித்தல்ல கொஞ்சம் நீங்கள் பங்கு கொள்ளுங்கள் கொஞ்ச நாள் இருந்து வீட்டுல அப்புறம் பின்னால வீடு பேர் வரலாம் என்பது போல அந்த ஆசையை நீக்குகிறான் அதிகார மலத்தை நீக்குகிறான் என்று என்றுதான் அனுபட்சம் என்ற ஒரு செய்தியும் நாம் சொல்லுகிறோம் அது இல்லாமல் தானே செய்வது சம்புபட்சம் என்று சைவ சித்தாந்தத்தில் அந்த அடிப்படையை நான் இன்றைக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன் இது திருமுறைகள்லாம் எப்படி சொல்லப்படுகிறது என்பதை நம்ம நாளைக்கு முடியாது அடுத்த வகுப்புல நாம் திருமுறைகள்ல இது எப்படி அனுபட்சம்லாம் எப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் புரியும் அந்த புரிகின்ற அந்த திருமுறைகளை கொஞ்சம் நான் சொல்லினான் அடுத்த வாரத்துல அந்த சம்பபட்ச அனுபட்சத்தை கொஞ்சம் விளக்குகிறேன் என்று சொல்லி நான் இதோடு நான் இன்றைய வகுப்பு நான் நிறைவு செய்